வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதலிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா ரூக்குள் அணிஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் மனிதர்கள் எல்லாருக்குமே எப்படியாவது ஒரு கட்டத்தில் யாருக்காக இருந்தாலும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது சளி பிடிக்கும் இந்த சளின்றது ஒரு ரொம்பவே காமனான விஷயமா இருந்தாலும் இப்ப இருக்க காலகட்டம் குளிர்காலம் மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு இரண்டு வருடங்களா சளி பிடிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் வருது சளி பிடிச்சா இந்த அளவுக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கா சளி பிடிக்கிறதுனால பிற பாகங்கள் கூட பாதிக்கப்படுமான்ற மாதிரி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இது மாற்றம்னு சொல்றதை தாண்டி இப்போதான் நமக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு சளி பிடிக்கிறது ஒரு பெரிய நோயா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காமன் கோல்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி சரி பண்ணிக்கலாம் காமன் கோல்டு ஒரு காமன் மேனுக்கு அடிக்கடி வரக்கூடிய காரணம் காரணங்கள் என்ன இப்ப இருக்க காலகட்டத்தில் குழந்தைகளுக்கும் இந்த கோல் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்க ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ சளி தொந்தரவுகள் நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேராக வந்து இப்போ வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலான விஷயம் அதுவே வந்து இப்போ இந்த இரண்டு வருட காலங்களாகவே நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நமக்கு அந்த சளி தொந்தரவுகளை தொடர்ந்து நார்மலாக ஒரு சளி பிடிச்சிருச்சு இல்லை வந்து மூக்குலேருந்து தண்ணி கொட்டுது இல்லை லைட்டாக தும்மல் வந்து ஏற்படுது இல்லை இருமல் இருக்குது அப்படின்னாவே நமக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து இப்போ குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலுமே இப்போது இந்த மழை காலங்கள் குளிர்காலங்களில் அதிகமாக வந்து நம்ம பாதிப்படைகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சளி தொந்தரவுகள் தான் அதுக்கடுத்து வந்து நமக்கு ஃபீவர் கண்டிஷன்ஸ் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூரம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இப்போ இந்த சளி தொந்தரவுகள் வந்து நம்ம ஏற்படாமல் இருக்கணும் அது வந்து நமக்கு கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் இல்லை இப்போ வந்து காலங்கள் குளிர் காலங்கள் பனிக்காலங்களில் வந்து நமக்கு இந்த மாதிரி அடிக்கடி வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி எப்பொழுதுமே வந்து சளி தொந்தரவுகளோடு வந்து இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து நமக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையுதோ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து எப்போ வந்து குறையுதோ அப்போ வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய இப்போ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்னாலேயோ நம்மளுடைய முகப்பகுதிகளில் நம்மளுடைய த்ரோட்டில் நமக்கு தொண்டை பகுதிகளில் நம்ம சுவாச பாதைகளில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு வந்து அது வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் என்ன இன்ஃபெக்ஷன்னாலும் நமக்கு உள்ளே போயிட்டு அங்கே வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி அந்த சுவாச பாதைகள்லையாக இருக்கட்டும் இல்லை நமக்கு த்ரோட்டில் இருந்து இருக்கிறது இல்லை வந்து முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு சைனஸ் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் இந்த உள்ளே போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு உள்ள வந்து ஒரு விதமான கோழைகளை ஒரு மியூக்கஸ் மாதிரி நமக்கு வந்து கோழைகளை வந்து உருவாக்கி நமக்கு வந்து தேங்க தேக்க ஆரம்பிச்சிருது அங்கே வந்து ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அந்த வீக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது அது வந்து சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் காமன் கோல்டாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமமான இருக்கக்கூடிய நம்ம சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும் அந்த இன்ஃபெக்ஷன் அந்த இன் என்ன பண்ணுது அந்த உடலுக்கு ஒவ்வாமையான அந்த இன்ஃபெக்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளே போயிட்டு அது எந்த பகுதிகளில் வந்து பாதிக்குதோ அங்கே வந்து ஒரு விதமான வீக்கத்தை இன்ஃப்ளமேஷனை வந்து ஏற்படுத்தி அங்கே வந்து நமக்கு கோழைகளை வந்து உருவாக்கி நமக்கு சளி தொந்தரவுகள் அந்த மியூக்கஸை வந்து நமக்கு வந்து உருவாக்குது இப்போது அந்த உள்ளே போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஏற்படுது அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நார்மலாக நார்மலாக இருந்துச்சு நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்பொழுது அது வந்து அதை வந்து ஃபைட் பண்ணி நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும் அப்படி இல்லாமல் நம்ம ரொம்ப வந்து இம்யூனிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது இன்றைய காலகட்டத்தை நம்மளுடைய வாழ்வியல் முறையினாலையும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள்னாலையும் நம்ம நார்மலாக நம்மளோட சாதாரணமாக ஒரு தூக்கம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது கூட இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஃபாஸ்ட் லைஃப்பில் உணவு முறைகள் இதெல்லாமே வந்து நமக்கு மாறுபாடு அதிகமாக வந்து ஆயிருக்கிறதுனால தான் நமக்கு குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க ஊரிலுமே இப்போ இருக்கிற கூடிய காலகட்டத்தில் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட அதிகமான உடலில் வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது இது எல்லாமே வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பாதிக்குது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பாதிக்கும் தான் நமக்கு நோய் நிலைகள் வந்து அதிகமாக வந்து ஏற்படுது இப்போ அந்த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு ஃபைட் பண்ணாமல் உள்ள வந்து நமக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் நமக்கு அதில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் அது நார்மல் காமன் கோல்டாக இருக்கட்டும் இல்லை வந்து சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்மா கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏஜ் வயசு இப்போ குழந்தைகளுக்காக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும் நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும்போது நமக்கு நோய் நிலைகள் வந்து உடலில் வந்து அதிகமாகி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்குது தொடர்ந்து கிரானிக்காக நமக்கு வந்து ஒரு மாத காலங்கள் இல்லை இரண்டு மாத காலங்கள் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே இந்த சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது எப்பொழுதுமே ரிப்பீட்டடாகவே வந்து அந்த கோழைகளோடவே வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது சின்ன சின்ன மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம இருந்தே வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நமக்கு ரிப்பீட்டடாக ஏற்படக்கூடிய அந்த காமன் கோல்டு சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் திரும்ப நமக்கு தொடர்ந்து ஏற்படாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ ஏற்படக்கூடிய இந்த விஷயங்களில் நம்ம என்ன சொன்னோம் இன்ஃப வீக்கம் வந்து ஏற்படுது உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது கோழைகள் வந்து சேருது அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ ஒரு சில பேர் வந்து தும்மல் ஏற்படுது இருமல் ஏற்படுது தொடர்ந்து வந்து நெஞ்சுச்சளி வந்து உள்ளே இருக்குது மூச்சு வெளி விடுறதுக்கு வந்து சிரமம் இருக்குது அப்படின்னா உடனே அதை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது நமக்கு உள்ள வந்து கோழைகள் வந்து தேவை தான் இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த அறிகுறிகள் மட்டும் வந்து குறையும் திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும் இப்ப நம்ம மூலிகைகள்ல நம்ம மருத்துவ முறைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கோழைகளை வந்து இலக்கி அதை வந்து வெளியேற்றுறதுக்கான அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீக்கம் இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி வந்து மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து கிரானிக்காக அந்த சைனசைட்டிஸ் ஆஸ்தமா வீசிங் கண்டிஷன் ப்ராங்கைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம லைஃப் லாங் வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நமக்கு காமன் கோல்டு வந்து ஏற்படணுங்கிற அந்த ப்ராப்ளம்ஸுக்கு நமக்கு வந்து ஏற்படாது இப்போ வீட்டில் இருந்தே குழந்தைகள்லேருந்தே பெரியவங்களுக்கு வரலையும் நம்ம இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இல்லை இப்போ எனக்கு டூ த்ரீ டேஸாக வந்து இருக்குது இல்லை எனக்கு ஒன் மந்தாக இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து குறைச்சி அந்த கோழைகளை வந்து இலக்கி வெளியேற்றுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே வந்து நம்ம ஒரு சில மூலிகைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே நமக்கு ஈஸியாக அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதுக்கு பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தூதுவலை நம்ம தூதுவலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மருத்துவ குணங்களும் வந்து நமக்கு நம்ம சுவாச பாதைகளை காற்று நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று அறைகள் நம்மளுடைய முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் கோழைகளை வந்து இழக்கிறதுக்கான அந்த வைரஸ் அந்த வெளிலேந்து வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு ஃபைட் பண்ணி வந்து வெளியே தள்ளுறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தூதுவலையில் இருக்குது இன்றைய கால கட்டத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா அது ஒன்று ஒன்றாவே வந்து அது ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் அந்த மருத்துவ குணங்கள் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்றைய காலக்கட்டத்துலேயும் வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்து வராங்க இப்போது தூதுவளை அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து அந்த தூதுவளை இலையோட அதுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன முற்கள் மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும் அதோடையே சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம் அந்த சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி விடுறோம் அப்படின்னா ஒரு நாலில் ஒரு பங்காக வந்து நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் வந்து இப்போ குழந்தைகள் அப்படிங்கும்பொழுது ஒரு பத்து எம்எல் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஐந்து எம்எல் வந்து தேன் கலந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் அதே வந்து பெரியவங்க அப்படிங்கும்பொழுது ஒரு டுவெண்ட்டி எம்எல் வந்து அந்த தூதுவெளி கஷாயம் வந்து எடுத்துகிட்டு தேன் வந்து தேவையான அளவு வந்து சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த தூதுவளை பொடி வந்து இல்லை ட்ரையாக வந்து போ பவுடராகவே என்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது அது கூட வந்து திப்பிலி வந்து சேர்த்து திப்பிலி பொடி வந்து சேர்த்து அதை வந்து தேனில் குழச்சி காலையிலையும் நைட்டும் வந்து எடுத்துக்கும் பொழுது குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நமக்கு சுவாச பாதைகளில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து வெளியேறி நமக்கு அந்த காமன் கோல்டு அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும் தொடர்ந்து இப்போ வீட்டிலருந்தே எந்தெந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம்

எடுத்துக்கிறாங்க நாற்பட்டு திரும்ப திரும்ப வரவங்க மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கும் போது என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நார்மலாக ஒரு காமன் கோல்டு இருக்கு அதை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் இருந்தோம் இப்போ வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லை வந்து நமக்கு ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கே ரிப்பீட்டடாக நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படிங்கும்போது அவங்க ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கல அது என்ன காசஸ் என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்காமல் இருக்கும்போது அப்போ வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வந்து இப்போ வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பத்து வருடங்களா இருபது வருடங்களா எனக்கு ஆஸ்மா இருக்குது இல்லை வந்து சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லை இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு காமன் கோல்டே வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளில் நமக்கு கபநாடிகள் வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமாக சேரும் பொழுது நமக்கு இன்னும் அந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஏற்படுது பொதுவாக வந்து ஒரு காமன் கோல்டு வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் நம்ம விட்டுட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது ரிப்பீட்டடாக இப்போ ஒரு வார காலங்கள் வந்து எனக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது திரும்ப ஒரு டூ வீக்ஸ் வந்து நான் நார்மலாக இருக்கேன் திரும்பவும் எனக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் பீனிச நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படும் அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம அந்த முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு உள்ளே போய் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து தேங்கி அங்கே வந்து நமக்கு நீர் கோர்த்து மூக்கிலேருந்து வந்து நீர் கோட்டுறது நமக்கு வந்து தும்மல் வந்து ஏற்படுத்துறது நமக்கு மூக்கு அடைப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு மூக்கு தண்டுவட பகுதிகளில் வந்து சதை வளர்ச்சிகளை வந்து ஏற்படுத்துது அந்த சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸை அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு த்ரோட்லையும் தொண்டை பகுதிகளையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டான்சில் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து விடும் ரெண்டு சைடுமே வந்து ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு சரியாக வந்து உணவுகள் வந்து விழுங்க முடியாத அளவுக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு விதமான அரிப்புகள் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு இச்சிங் சென்சேஷன் இல்லை வந்து இரிட்டேஷன்ஸ் எரிச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி விடுது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவும் நம்ம அந்த சைனசைட்டிஸ்க்கான மருத்துவ முறைகள் வந்து சரியாக வந்து எடுத்துக்காமல் இருக்கும்போது அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோ லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நமக்கு வந்து சுவாச பாதைகளில் நமக்கு அதை தொடர்ந்து நமக்கு அந்த நுரையீரல்களில் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இதை தான் வந்து நம்ம ஆஸ்மா கண்டிஷன்ஸ் நமக்கு வந்து வீசிங் தொந்தரவுகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சுவாச பாதைகளில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிராங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராங்கை அப்படிங்கிறது ஒரு டியூப் மாதிரி நமக்கு வந்து இருக்கும் அதில் வந்து அந்த உட்புற சுவரில் வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டு உட்புறத்துல நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த வீக்கம்லேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து சரியா நம்மளுடைய சுவாச பாதைகள் வழியா நுரையீரல் வரலையும் வந்து போகாம ஒரு தடையை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும் அப்போ வந்து நமக்கு சுவாசிக்க வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுது சுவாசிக்க முடியாம ரொம்ப வந்து ஷார்ட் பிரீத் வந்து அடிக்கடி வந்து நமக்கு எடுக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும் இதை தான் வந்து நம்ம வந்து வீசிங் ஆஸ்துமா அப்படின்னு வந்து சொல்றோம் நுரையீரலில் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காற்று அறைகள் லட்சக்கணக்கான காற்று அறைகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் இயல்வியாளர் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம் அதில் வந்து இந்த கோழைகள் இந்த பொய்யை வந்து நமக்கு வந்து அடைச்சி நமக்கு சரியாக வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சுவாசிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும் இதை தொடர்ந்து நமக்கு அந்த பிராங்கைட்டிஸ் பிராங்கியல் ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸ் தொடர்ந்து உள்ளே வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து பொழுது நம்ம வந்து அக்யூட் பிராங்கைட்டிஸ் கண்டிஷன்ஸ் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிளடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிளட் ப்யூரிஃபிகேஷன் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய நுரையீரல் பகுதிகளில் தான் வந்து நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்போது உடல் முழுவதுமே வந்து நமக்கு அந்த சர்க்குலேஷன் வந்து இரு நமக்கு வந்து நுரையீரல்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து போகி அதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த சுத்த ரத்தம் வந்து உடல் முழுவதுமாக வந்து பரவ ஆரம்பிக்கும் இப்போ லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது நுரையீரலில் வந்து கோழைகள் வந்து தேங்கி அங்கே வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படிங்கும்பொழுது இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிளட்டில் வந்து அலர்ஜி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த இரத்த சுத்திகரிப்பு அந்த ப்ராசஸ் வந்து அங்கே நடக்கும்போது அதில் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோழைகள் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து பிளட்டில் வந்து சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஐஜி லெவல் வந்து நமக்கு என்ன ஆகும் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜிக் வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்திவிடும் இந்த மாதிரி நமக்கு சைனசை நார்மல் காமன் கோல்டு சைனசைட்டிஸாகவும் ஆஸ்மா கண்டிஷன்ஸாகவும் இருக்கும் அதை தொடர்ந்து நமக்கு பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷனை வந்து அதிகப்படுத்தி அலர்ஜிக் வந்து அதிகப்படுத்தி நமக்கு ஸ்கின்லேயும் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்திவிடும் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் நான் ஓகேம்மா உங்கள் பேர் என்னம்மா என் பேர் மேடம் எனக்கு வந்து வயசு அறுபத்தி ரெண்டு வயசாவுது ஒரு கொரோனா வந்து இருமல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆகும் கொண்டு எல்லா டெஸ்டும் பண்ணா ஒண்ணும் இல்ல நார்மலா இருக்கீங்க அப்படின்னு எல்லா டெஸ்டும் எப்படி ஒன்னும் இல்லன்னு அதுல இருந்து இருமல் தேவை இல்லை மேடம் சரி எம்டி ட்ரீ பாருங்கன்னு எங்க டாக்டர் ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்க பார்த்தப்ப எல்லாம் நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க நல்லா இருக்கு சொல்லி எல்லாம் பண்ணாங்க ஆனா இருமல் நிக்கவே இல்ல மேடம் நீங்க சொல்ற தூதுவலை புதிய இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு கொஞ்சம் இருமல் மட்டா இருக்கு உங்களை எங்க வந்து பாக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி சஜ் கொடுங்கல சரிமா இப்போ இருமல் ஏற்படுதுன்னா இப்போ தொண்டை பகுதிகளில் வலிகள் ஏதாவது இருக்குங்களா இருக்கு மேடம் நான் பாடுவேன் ஓகே நல்லா பாடுறேன் ஒன் ஹவர் பாடுறேன் தேவாரம் சிறுவாசன் கோவில்ல பெரிய கோவில பாடுவேன் எனக்கு சொந்த வலி இருக்கு உப்பு போட்டு ஆனா கொப்பிளிக்கிறேன் சரிங்கம்மா அடிக்கடி உப்பு போட்டு நல்லாவே கொப்பளிக்கறான் அது எனக்கு ஏற்கனவே சொந்த வலி அதிகமா தான் இருக்குது ஆத்மா பிரச்சனை வந்து முன்னூறு முப்பதாயிரம் வயசுக்கு முந்தி ஆத்மா வந்தது சரிங்களா அப்ப வந்து இந்த எல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லாட்டு அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல

இப்போ வந்து நமக்கு த்ரோட்டில் வந்து இரிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உட்புறத்தில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த லேயர் ரொம்ப வந்து மெலிதான ஒரு சளிச்சவு படலம் இருக்கும் அதில் வந்து நமக்கு இரிட்டேஷன் ஆகி அங்கே வந்து புண்கள் வந்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா நமக்கு எரிச்சல் வலிகள் வந்து ஏற்படும் இப்போ நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து வந்து நான் ஒரு மணி நேரம் கூட வந்து பாடல் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இருமல் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது முப்பது வருடத்துக்கு முன்னாடி வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னீங்க இப்போ ரீசெண்டாக வந்து கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு இப்போ லங்ஸ் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படி இப்போ வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு சில ஸ்கார் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் வலிகள் இதெல்லாமே வந்து குறையிறதுக்கு அந்த இரிட்டன் இரிட்டேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து குறையிறதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிகிட்டு இருந்தால் தூதுவளை பொடி வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து திப்பிலி பொடி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தூதுவலை வந்து நீங்கள் நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு திப்பிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தூதுவலை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி திப்பிலியுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வந்து வாங்கிட்டு நல்லா அதில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து இளம் வறுப்பாக வந்து வறுத்துட்டு சம அளவு அதுவும் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அந்த தூதுவளை திப்பிலி சேர்ந்த பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து தேனில் வந்து குழச்சி வந்து எடுத்துக்கோங்க காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்படி எடுத்துக்கும்பொழுது நமக்கு அந்த தேனோடு சேர்த்து எடுக்கும்போது அந்த உட்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஆறி அந்த த்ரோட் இரிட்டேஷன் அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து ட்ரை காஃப் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இருமல் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்க்கு இந்த தூதுவலை திப்பளி தேன் சேர்ந்த இந்த இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேட்டீங்க எங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இந்த மாதிரி நமக்கு தொடர் இருமல் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து தும்மல் மட்டும் வந்து இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இருமல் மட்டும் இருக்கும் அப்போ உள்ளே வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஒரு சில பேருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஆர் லெவல் வந்து எப்பொழுதுமே வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு பிளட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும் அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு வெளியில் தெரியக்கூடிய அறிகுறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருமலாவோ இல்லை தும்மலாவோ நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சீரியாக்டிவ் ப்ரோட்டீன் வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படலாம் இப்போ அதுவும் ஒரு முறை நம்ம செக் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து வந்து இருமல் இருக்கா இல்லை வந்து வேறு என்ன கண்டிஷன்ஸ்னால தொடர்ந்து வந்து இந்த ட்ரை காஃப் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது நமக்கு நிரந்தரமாக வந்து குணமாயிடும் திரும்ப திரும்ப நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படாதமா இப்போ நீங்கள் தஞ்சாவூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு இப்போ சொன்ன மாதிரி அந்த இஎஸ்ஆர் சிஆர்பி இதெல்லாமே ஒரு முறை வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது நிரந்தரமாக வந்து குணமாகும் நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கலாம்

ஹலோ குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் சொல்லுங்க இல்ல பாப்பாக்கு இப்ப பதினேழு வயசு ஆகுது சரிங்கமா சின்ன வயசுல இருந்தே சளி தொந்தரவு இருந்துட்டேதான் இருந்தது சரிங்க அந்த பனிக்காலம் மழைக்காலம் வந்தா ரொம்ப அதிகமா இருக்கு தூங்க முடியறது இல்ல இருமல் கண்டினியூஸ் இருக்கு சரி மூச்சு விடவும் சிரமப்படுறா சரிங்கம்மா இது வரைக்கும் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்தது இல்ல ஏதாவது இனிமேல் சிதால ஏதாவது

இப்போ இந்த மாதிரி வந்து இருமல் வந்து ஏற்படுது இப்போ சொன்னீங்க உங்களுக்கு வந்து இருமலை தொடர்ந்து கோழைகள் வந்து அப்புறமா கொஞ்சம் இருமல் வந்து குறையுது கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இருக்குது மூச்சு விடுறதுக்கு சிரமம் வந்து குறையுது அப்படின்னா நமக்கு சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் நுரையீரலில் வந்து கோழைகள் வந்து இருக்கும் அப்படிங்க சொன்னீங்க குழந்தைகள் குழந்தையிலிருந்தே அடிக்கடி வந்து சளி தொந்தர்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு ப்ராப்பராக இப்போ ஏதாவது வந்து இப்போ சளி தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா டக்குன்னு உடனே வந்து எதாவது மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும் பொழுது உள்ளே வந்து கோழைகள் அப்படியே வந்து தேங்கிடும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளே தேங்கியே தான் இருக்கும் பாதிப்புகள் வந்து குறையாம நாட்பட்டு போக போக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து கோழைகள் வந்து இறுகி நமக்கு அந்த காற்று அறைகளில் போய் வந்து நமக்கு வந்து தேங்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மூச்சு வெளிவட்டுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும் நமக்கு சுவாசிக்க முடியாத போது நமக்கு இருமல் கண்டிஷன்ஸ் வரும் பொதுவாகவே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்காக நமக்கு அந்த இருமல் தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்போது நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு பத்து முறை இருபது முறை தொடர்ந்து இருமினத்துக்கு அப்புறமா சின்னதாக கோழிகள் வந்து நமக்கு வந்து வெளியேறும் அது வெளியேறினதும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த செஸ்ட் டைட்னஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் மூச்சு வெளி விடுறதுக்கு சிரமம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நம்ம வந்து இலக்கி வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நுரையீரலில் அந்த விழா பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் வந்து கோகனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு செக்லாட்டின தேங்கண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ஓமம் வந்து ஒரு இருபது கிராம் போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த சவுண்டு வந்து நமக்கு வந்து அடங்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா அந்த வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தைலத்தில் வந்து பூங்கர்புரம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து கிராம் பூங்கர்ப்புரம் வந்து போட்டு அந்த தைலத்தை நல்லா விழா பக்கங்களில் நமக்கு அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய முதுகுப்புறத்தில் இங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே அந்த கோழைகள் வந்து நல்லா இலகி உங்களுக்கு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிற்றரத்தை அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வந்து வாங்கிக்கலாம் இந்த சிற்றறத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மியூக்கோ வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகும் நம்மளுடைய கோழைகளை வந்து இலக்கி வெளியேற்றுறதுக்கான நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அந்த மாதிரி வெளியேற்றணும் அப்படின்னா தான் திரும்ப தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் அதனால் நார்மலாக சிற்றத்தை மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எப்படி வந்து மஞ்சள் இஞ்சி இதோட இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிற்றரத்தையும் வந்திருக்கும் அந்த வேர்ல ஏற்படக்கூடியது தான் அந்த சிற்றத்தை அது வந்து நீங்க நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு பொடி பண்ணி வச்சு ஒரு இரண்டு முறையாவது நல்லா வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும் அதாவது வந்து நல்லா வடிகட்டி அதை வந்து சளிச்சு வந்து எடுத்துக்கோங்க நல்லா அந்த ஃபைன் பவுட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனில் வந்து குழச்சி எடுத்துக்க சொல்லுங்கள் இப்போ பதினேழு வயது அப்படிங்கும்போது ஒரு ஐந்து கிராம் வந்து எடுத்துக்கலாம் அந்த சித்திரத்தை போடி மட்டும் ஒரு ஐந்து கிராம் எடுத்துகிட்டு தேன் விட்டு நல்லா வந்து குழச்சிட்டு நம்மளுடைய வாய் வாய்ப்பகுதிகளில் உமிழ்நீரோட வந்து வச்சு நல்லா வந்து உள்ளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விழுங்குனாங்க அப்படினாவே உங்களுக்கு அந்த த்ரோட் இரிட்டேஷன்ஸ் குறையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து இலகி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இதுவும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அந்த சொன்ன அந்த ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண அந்த தேங்கண்ணெய் அந்த ஆயிலையும் ஹாட் வாட்டரில் ஒரு ஃபைவ் டு செவன் டிராப்ஸ் போட்டு நல்லா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஸ்டீம் எடுத்துகிட்டே வந்தாங்க ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னாவே அப்போவும் சளிகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சேலம்லயே இருக்கு நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி குழந்தைகள்லேருந்தே ரிப்பீட்டடாக வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படிங்கும்போது அதை சரியாக இப்போ கவனிக்காமல் தான் இந்த மாதிரி நமக்கு ஆஸ்மா கண்டிஷன் சைனஸ் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி வந்து போக ஆரம்பிக்கும் இப்போ வந்து பத்து வருடங்களா இருபது வருடங்களா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு நோய்நிலை நிலை வந்து உடலில் அப்படியே தான் இருக்கும் அந்த காரணத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு நிரந்தரமாக வந்து குணமடையும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்மா வீசிங் கண்டிஷன்ஸு ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே வந்து பத்து முறை இருபது முறை வந்து பஃப் எடுத்துட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு இரண்டு மாத காலங்கள்லேருந்து ஒரு நான்கு மாத காலங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நோயின் தாக்கம் இருக்கும் எந்த அளவுக்கு கோழைகள் வந்து சேர்ந்துருக்கும் அதை வந்து முழுவதுமாக நம்ம வெளியேற்றுற மாதிரி நம்ம மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நிரந்தரமாக வந்து குணமாகும் திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாம இருக்குமா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து சளி தொந்தரவு பற்றி பேசிட்டு இருக்கும் பொதுவாக சளி பிடிக்கிறது இல்லை சளி காலங்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன சொல்வாங்கன்னா குறிப்பிட்ட உணவு உணவு முறைகளை தவிர்க்க சொல்லுவாங்க குறிப்பாக குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது பாலில் அதிகப்பட்டிய சர்க்கரை போட்டு கொடுத்தா சளி அதிகமாக சேரும் வாழைப்பழம் கொடுக்கக்கூடாது நெய் கூட கொடுக்கக்கூடாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க இதில் எதெல்லாம் உண்மையிலே ஃபாலோ பண்ண வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் மித் அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போது சளி தொந்தரவுகள் அப்படிங்கும்போது ஒரு சில உணவு முறைகள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஸ்மாவாக இருக்கட்டும் இல்லை சைனசைட்டிஸாக இருக்கட்டும் நார்மல் காமன் கோல்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பசித்தன்மையே வந்து இருக்காது ஃபஸ்ட்டு வந்து டைஜஷன் வந்து நமக்கு வந்து செரிமானம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்காது தான் ஒரு சில உணவு முறைகள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் செரிமானம் சரியாக நடக்கலை அப்படிங்கும்போது நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு வந்து குடல் பகுதிகளிலையும் வந்து கோழைகள் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் அப்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைஜஷன் வந்து லேட் ஆகும்போது இப்போது வந்து கான்ஸ்டிபேஷன் கண்டிஷன்ஸ் இருக்கும் இப்போ சளி இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் சரியாக உணவு முறைகள் வந்து எடுக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் லாஸும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஒரு டயர்ட்னஸ் வந்து எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்துருக்கும் எப்பொழுதுமே ஒரு ட்ரவுஸியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சளி தொந்தரவுகள் வந்து இருக்கும்போது நமக்கு டைஜஷன் வந்து சரியாக இல்லாமல் செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படுறதை தொடர்ந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டிஷன்ஸு கேஸ்ட்ரேட்டிஸ் தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால தான் நமக்கு ஏதாவது உணவுகள் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு வந்து சரியாக வந்து டைஜஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு கேஸ்ட்ரேட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து மேலே வரும்போது நமக்கு சளி தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்திவிடும் இப்போது இப்போ குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கும்போது வந்து பால் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய கேள்வி தான் இப்போ நமக்கு நார்மலாகவே வந்து நமக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைஜஷனுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்போது குழந்தைகள் வந்து சரியாக சாப்பிடலை இப்போ சளி தொந்தரவுகள் இருக்குது இல்லை ஃபீவர் இருக்குது சரியாக வந்து ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கும்பொழுது அதிகப்படியாக ஒரு நாளைக்கே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து பால் கொடுத்துட்டே இருப்பாங்க அது வந்து செரிமானம் ஆகாமல் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து டைஜஷனை வந்து நமக்கு வந்து பாதிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சளி தொந்தரவுகள் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபீவர் இருக்குது இல்லை வந்து சளி தொந்தரவுகள் வந்து பொழுது நம்ம பால் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இப்போ நெய் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது அதுவும் வந்து நமக்கு டைஜஷனுக்கு வந்து நமக்கு வந்து லேட் ஆகும்போது நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்திவிடுது ஒரு சில நீர் காய்கறிகள் வந்து நம்ம எடுக்கும்போதும் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகுது இப்போ வந்து பித்தம் அதிகமாக பொழுது நம்ம குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து எடுக்கும் பொழுது நமக்கு வந்து கோழைகள் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் அதுவே வந்து இப்போ ஒரு இப்போ சளி தொந்தர்கள் வந்து இருந்தால் கூட இப்போ வந்து ரொம்ப ஃபிக்கான அந்த மாதிரி வந்து பால் வந்து எடுக்காமல் நம்ம கொஞ்சம் லிக்விடாக தண்ணி கலந்து நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் வந்து போட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் மிளகுத்தூளும் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்து தேன் கலந்து வந்து நம்ம எடுத்துக்கும் போது குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு பெரிதளவில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது இப்போ செரிமான தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறையும் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு இப்போ சளி தொந்தரவுகளுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாய் வழியாக இப்போ வந்து மூக்கு வழியாக நமக்கு வெளியேற மாதிரி நமக்கு வயிற்று பகுதியாக நமக்கு வந்து மோஷன் போகும்போதும் அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து கோழைகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் இப்போ டைஜஷன் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக வந்து இந்த நோய் நிலைகள் வந்து நமக்கு வந்து குறையிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அதனால தான் ஒரு சில உணவு முறைகள் வந்து நம்ம எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம்

இப்போ வந்து அலர்ஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலர்ஜிக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறீங்க இப்போ வந்து டஸ்ட்டில் போனால் அலர்ஜி ஆகுது இல்லை உணவு முறைகள்னால வந்து அலர்ஜி ஆகுது இல்லை அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால் நமக்கு வந்து சுவாச பாதைகளில் நமக்கு நுரையீரல் வந்து அலர்ஜி வந்து ஏற்படுத்துது அப்படிங்கும்போது தான் நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு இருமல் தொந்தரவுகள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட் பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சுவாச பாதைகளில் நுரையீரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கங்கள் ஏற்பட்டு கோழைகள் வந்து சேர்ந்துருக்கும் அதை வந்து நம்ம உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும் அதனால தான் நமக்கு இருமல் வந்து ஏற்படுறது இப்போ நீங்கள் சொன்னீங்க தொண்டை பகுதிகளில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கும்போது த்ரோட் இரிட்டேஷன் அங்கேயும் வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் மற்றபடி ஒன்றும் பயப்பட தேவையில்லை இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து துளசி வந்து எடுத்துக்கலாம் துளசி இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது இலை வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்து வெற்றிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றிலை அந்த காம்பு அந்த நடு நரம்பு வந்து நீக்கிட்டு ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க ஒரு மூன்று மிளகு வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலுல ஒரு பங்கா வந்து சுண்டை காய்ச்சிட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் வந்ததும் அதுல வந்து தேன் கலந்து காலையிலயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்துட்டே வர சொல்லுங்க இந்த துளசி வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே நம்ம வந்து பிளட் பியூரிஃபை பண்ணணும் நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து குறைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த வெற்றிலை மிளகு வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து மிளகு இருந்தாலே நம்ம வந்து பகைவனை வந்து வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பழமொழிகள் வந்து இருக்கு அப்போ நம்ம இந்த வெற்றிலை மிளகு இந்த கஷாயங்கள்லாம் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நமக்கு வந்து அதிகமாகும்போது இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இருக்காது அதனால் இப்போ சொல்லக்கூடிய அந்த துளசி வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள் தேன் கலந்து வந்து எடுத்துக்கும்போது அந்த த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் வந்து குறையும் அந்த புண்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆற ஆரம்பிச்சிரும்மா இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கோயம்புத்தூர்லேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட ஒரு முறை வந்து கூட்டி போய் காமிக்கலாம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜிஸ் இருக்குது எந்த அளவுக்கு கோழிகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நாற்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மேம் நிறைய நாளாக இருக்குது கியூரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை தாண்டி இந்த நாற்பட்ட பிரச்சனைகள் எடுக்கும்போது அவங்க நுரையீரல் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுது அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வீசிங் வந்து இருக்குது அப்படிங்கும்பொழுது அதை சரியாக வந்து கவனிக்காமல் விட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா அது நாட்பட்டு போகும்போது நம்மளுடைய சுவாச பாதைகள் வந்து நமக்கு நல்லா வந்து சுருக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு சில பகுதிகளில் வந்து நமக்கு சுருக்கம் ஏற்பட்டு உட்புறத்தில் வந்து வீக்கம் ஏற்பட்டு நமக்கு சுருங்குது அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லாகவே அந்த பாதை ஃபுல்லாகவே அந்த பிராங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூச்சுக்குழல் ஃபுல்லாகவே வந்து நமக்கு சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சுத்தமாக வந்து நமக்கு சுவாசிக்கவே வந்து முடியாத அளவுக்கு கண்டிஷன்ஸை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி ஏற்படுத்திட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நெப்ளைசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை வந்து குறைச்சி அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு நெப்ளைசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது அப்பப்போ மட்டும் அந்த கோழைகளை வந்து இலக்கி கொடுக்கும் திரும்பவும் வந்து நமக்கு வந்து சுருங்கி இருக ஆரம்பிச்சிரும் அதுக்கு அடுத்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பஃப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த பஃப் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நாள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை இரண்டு முறை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து நாட்பட்டு போச்சு அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு எடுத்தால் கூட நமக்கு அந்த சுவாசம் வந்து சரியாகாமல் உள்ளேயே வந்து அந்த கோழைகள் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிராங்க் எக்டசிஸ் அந்த மாதிரி அட்லட்டிக்ஸிஸ் அந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் வந்து போய் அந்த காற்று அறைகள் முழுவதுமே வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கோழைகள் வந்து அடைச்சி அந்த மூச்சு குழல்கள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து சுருங்க ஆரம்பிச்சுட்டு வெளியிலேருந்து வந்து நமக்கு ஆக்சிஜன் வந்து எடுக்கிற அளவுக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் கண் வந்து அதிகமாக இருக்கு செயின் ஸ்மோக்கராக வந்து இருந்துகிட்டே இருக்காங்க இல்லை அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நுரையீரலுமே வந்து செயலெழுந்து போகக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நுரையீரல் மட்டும் வந்து செயலிழந்துட்டு நமக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்து வெளியிலேருந்து வந்து எடுக்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து போயிட்டு நமக்கு லைஃப் த்ரெட்டனிங் ஒரு நோயாக வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஓகே மேம் இந்த ஒன் ஹவர் ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் மண்டேவும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் அன்றிலும் கெட்டி கட்டலையும் பேஃபிங் வாங்க